இது நாலாவது பகுதி, ஃபேட் ரிடக்ஷன் வெயிட் லாஸ். நார்மலாக நிறைய பொருள்களை பண்ணி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு வேலை செய்யாமல் இருந்தோம்னா கலோரிஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அது பழைய காலத்து தியரி, இப்போ அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், நாட் ஓன்லி ஃபார் கலோரி ரிடக்ஷன். எக்ஸசைஸ் பண்ணாமே இருந்தால் அதனால தான் ஃபேட் வரும். ஸோ எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும், நிறைய வேலைகளை பார்க்கணும், குனியணும், நிமிரணும். வேஸ்ட் பாஸ்கெட்லேயே நம்ம காலை வச்சு அமுத்துற மாதிரிலாம் வந்துருச்சு பார்த்திங்களா, அது ஒரு 20 வருஷமாக வந்துருக்கு இந்த மாதிரிலாம் ஸ்டைலு. அப்போ அங்கேயும் குனியிற ஆக்டிவிட்டியும் போயிடுச்சு நமக்கு. காலாலேயே லேசாக அமுத்திட்டால் டப்பா திறந்தது, அதுக்குள்ளே போட்டுருவோம். இந்த மாதிரி முட்டாள்தனமான சில கம்ஃபர்ட்ஸ் இது தேவையில்லை நமக்கு. ஸோ நமக்கு வந்து வி ஆர் ஈட்டிங் மோர் அண்ட் ஒர்க்கிங் லெஸ். ஃபிசிக்கல் ஒர்க் வி ஆர் டூயிங் லெஸ், மென்டல் ஒர்க் வி ஆர் டூயிங் மோர். ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் நம்ம பண்ணணும். ஆஃபீஸில் ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டிங்கன்னா 5 நிமிஷம் எழுந்திரிச்சு நடக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்கன்னா பில்டிங்கை சுற்றிலும் ஒரு வாக்கிங் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி எந்திரிக்காமல் ஒன்று கூட அடிக்க போகாமல் ஸ்கூலில் படிக்கிறதோ வீட்டில் படிக்கிறதோ உட்காந்துருக்கிறதோ டிவி பார்க்குறதோ இது எல்லாமே தப்பு தான். இதில் எல்லாமே உங்களுக்கு ஒபிசிட்டி வரும். ஸோ ஆக்டிவிட்டி ஷுட் பி தேர். நம்ம சாப்பிட்ற அளவே அதிகம்தான். நீங்கள் யோகிகளை பார்த்தீங்கன்னா வயர்லாம் ஒட்டி போய் இமயமலை மேலே இருப்பாங்க. அவங்களாம் 2 பேரீச்சம்பழம் தான் சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற யோகிகள்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப கம்மி. இப்போ பெரும்பாலும் அங்கேயே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பசுமதி ரைஸ் அதெல்லாம் வச்சு எல்லாமே கறிகறி எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. பழைய காலத்து சாமியார்களை சொல்கிறேன், யோகிகள் அவங்கெல்லாம் அப்படின்னாங்க. பாத்திரம் அடுப்பு இதெல்லாம் வைக்கவே கூடாது காட்டுக்குள்ளே போய். இந்த மாதிரி ஆளுகள்லாம் சித்தர்களே கிடையாது. ரா தான் சாப்பிடணும். என்னாலையும் சாப்பிட முடியல, புள்ளியில் ராவை நானே ஒரு வேளை தான் சாப்பிட்றேன் ரா. இனி நிறைய சாப்பிட்ணும். ஸோ பழங்களை நிறைய எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு ஃபேட்டு குறையும். பழங்கள் நிறைய சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 கிலோ எப்படியாவது சாப்பிட்ணும். அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் வைக்காது. ஸோ ஈட் மோர் ஒர்க் லெஸ் அந்த கான்செப்டை விட்டுருங்க. ஈட் லெஸ் ஒர்க் மோர். சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு டயபெட்டிஸ் பக்கத்துலேயே வராது, தொப்பையும் வராது, குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துக்கு நம்மளே ஏற்படுத்திக்கணும். வீட்டு வேலைகளை அதிகமாக செஞ்சால் அதனால் டயர்டாகி நொந்து போய் நூலாகி சாக போகிறதில்ல, அது தப்பான கான்செப்ட். வீட்டு வேலை அதிகமாக செய்ய செய்ய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பேட் ஃபேட்ஸ் சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. அதே மாதிரி ஹை ப்ரோட்டீன் சாப்பிடாதீங்க, ஃபார்ம் இது சிக்கன் ஃபார்ம் ஃபிஷ் எல்லாம். அதே மாதிரி சண்டே ஓவர் ஈட்டிங், வீக்கெண்ட் ஓவர் ஈட்டிங், இல்லை டின்னரில் மட்டும் ஓவர் ஈட்டிங் பண்ணாதீங்க. எல்லா நேரம் ஒரே மாதிரி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஈட் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். ஒரேடியாக சிட்டிங்லேயே இருந்துடாதீங்க, பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. அவ்வளோதான், தேங்க்யூ.